கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களையும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் பேராலே நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஒரு அழகான கதையை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த கதை வந்து பைபிளில் மத்திய நர்ச்சியதி நூல்லையும் லூக்கா நர்ச்சதி நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அதே போல் லூக்கா நர்ச்சியதி நூல் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரையிலும் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் இயேசுவானவர் நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறார் அநேக கதைகள் சொல்லியிருக்கிறார் ஓமைகளாக சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து சாதாரணமாக இந்த கதைகளில் ஓமைகள் வெறும் சாதாரண கதைகள் என்று மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது இந்த ஆழமான அர்த்தங்களை தேடி நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற முத்துக்களை நாம் தேடி பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்க அப்படின்னா ஆழமான அர்த்தங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணோம் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கதைகளை ஓமைகளை மீண்டும் மீண்டும் படியுங்கள் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாமா ஏசாமி வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு கதை சொல்கிறாருங்க என்ன கதை அப்படின்னா இரண்டு வீடுகளின் கதை இரண்டு விதமான வீடுகள் அந்த வீடுகளுடைய கதையை பற்றி சொல்கிறாரு என்ன கதை சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த கதையை கேளுங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம கடவுள் சொல்கிறத வந்து கேட்குறது மட்டும் இல்லை அந்த வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும் செயல்முறைப்படுத்த வேண்டும் ஒரு ஊரில் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போய்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு அழகான இடம் தேடி 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 கண்டுபிடிக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சா பார்த்தா ஒருத்தருக்கு வந்து என்ன கிடைக்கிதுன்னா ஒரு அழகான இடத்துக்கு தேடி கண்டுபிடிக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான இடம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மணல் மேடான ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ரொம்ப சமதள பரப்பு இருக்குது தண்ணி அருகிலே இருக்கிறது மரங்கள் இருக்கிறது ஈஸி ஆக்சஸ் பக்கத்தில் நம்ம போயிட்டு வர முடியும் எல்லாமே கிடைக்கிது இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு தன் குடும்பத்துக்காக ஒரு வீட்டை கட்ட வேணும் என்று சொல்லி ரொம்ப அழகாக ஓடி போய் பார்க்குறாரு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு பார்க்குறாரு தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாருன்னா இது மணல் பாங்கான இடத்துல நம்ம கட்ட வேண்டாம் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்குரிய அஸ்திபாரம் நம்ம என்ன பண்ணோம் கற்பாறை மேலே இருக்கின்ற ஒரு அஸ்திபாரம் போட்டு நாம் வீட்டை கட்ட வேண்டும் கற்பாறை மேலே இந்த வீட்டை கட்டினா தான் அது என்ன பண்ணோம் ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா கற்பாறை மீது என்ன பண்ணுறாரு அசிபாரம் போட்டு ரொம்ப அழகான ஒரு வீட்டை ஒரு மனிதர் கட்டுகிறார் அந்த வீட்டில் அவரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தார் எல்லோரும் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து மழை வருதுங்க சாதாரண மழைலாம் வரல வெள்ளம் வருது காற்று அடிக்குது வெள்ளம் வருகிறது பெரிய மழை பெய்யுது புயல் வீசுகிறது என்ன வந்தாலும் சரி அந்த வீட்டை அது அசைக்கவில்லை ஏனென்று சொன்னால் அந்த வீடு ஒரு கற்பாறை மேலே கட்டப்பட்டிருந்தது யோசித்து பாருங்கள் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சேஃபாக பத்திரமாக அந்த மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லை இன்னொருத்தர் இருந்தார் ஒரு விதமான மனிதர் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா போனார் ஒரு அவசரவசமாக என்ன பண்ணுறாரு ஒரு மணல் பாங்கான ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாரு அந்த மணல் மீது அசிபாரமே போடாமல் அசிபாரமே இல்லாமல் ஒரு என்ன பண்ணுறாரு ஒரு வீட்டை அவர் கட்டியமைக்கிறார் அவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கேயே வந்து என்ன வருதுன்னா மழை வெள்ளம் புயல் காற்று வீசுது ஆனால் அந்த வீடு முற்றிலும் தகர்க்கப்பட்டது அது விழுந்து முற்றிலும் அழிந்து போனது இந்த கதையை ஏசாமி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு அப்போ இந்த ரெண்டு விதமான மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறாரு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் என்ன எக்ஸாம்பிள்னா ரெண்டு விதமான மனிதர்கள் ஸோ கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லது மணல் மீது கட்டப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது ஸோ அப்போது வந்து மணல் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை வந்து என்னன்னா என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு அவைகளின்படி செய்யாதவர்கள் மணலின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் ஏசாமி மீனும் நான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கற்பாரையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ரொம்ப அழகாக இந்த கதையை முடிக்கிறாங்க ரொம்ப எளிமையான சிம்பிளான ஒரு கதை தான் நீங்கள் மீண்டும் படிக்கணும்னா மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எடுத்து வாசிப்பாருங்க அதே போல் லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ரெண்டு விதமான மனிதர்களில் நீங்கள் போல் இருக்க விரும்புகிறீர்கள் அப்போ புத்தியுள்ள மனிதன் கற்பாரின் மீது வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாய் நாம் இருக்கிறோமா அல்லது மணல் மீது வீடு கட்டின ஒரு புத்தி இல்லாத ஒரு மனிதனுக்கு ஒப்பாய் நாம் இருக்கிறோமா இது ஒரு கதையோட சாராம்சம் இது உள்ளிருக்கிற அர்த்தம் ஒரே ஒரு விஷயந்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான் இருக்கிறான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவன் மணலின் மீது கட்டப்பட்ட வீட்டை கட்டின மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் தேங்க்யூ அன் காட் பிளஸ் யூ ஆல்